ஹலோ அண்ட் வெல்கம் டு S2A கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் சைக்ளோன் நிவார், டீப் ஓஷன் மிஷன், குளோபல் மீட் ஆன் கிரிமினல் ஃபினான்ஸ், சிம்பெக்ஸ் 2020, சிட்மெக்ஸ் 2020. ஃபஸ்ட்டு டாபிக் சைக்ளோன் நிவார். இந்த சைக்ளோன் நிவார் அப்படின்றது நாளைக்கு அல்லது நாளை கழிச்சு காரைக்காலுக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவில் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைக்ளோன் பற்றியும் சைக்ளோனோட நேமிங் ப்ரொசீஜர் பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைக்ளோனோட நேமிங் ப்ரொசீஜர் பார்க்கலாம். வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷனும் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏசியா அண்ட் பசிஃபிக்கும் சேர்ந்து 1972 பேனல் ஆன் டிராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு ஒரு பாடியை உருவாக்குறாங்க. இந்த பேனல் ஆன் டிராபிக்கல் சைக்ளோன்ஸில் எந்தெந்த கண்ட்ரிஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பே ஆஃப் பெங்கால் அரேபியன் சீல வர்ற சைக்ளோன்ஸ் எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதோ அந்த கண்ட்ரிலாம் பேனல் ஆன் டிராபிக்கல் சைக்ளோனில் மெம்பரு. IMD அதாவது இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த 6 ரீஜனல் ஸ்பெஷலைஸ்ட் மெட்ராலஜிக்கல் சென்டர். வேர்ல்டில் இருக்க 6 ரீஜனல் ஸ்பெஷலைஸ்ட் மெட்ராலஜிக்கல் சென்டரில் ஒன்று தான் IMD. இது அதோட மெம்பர் கண்ட்ரிஸுக்கு நேம், அதோட மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாரோடையும் சேர்ந்து டிராபிக்கல் சைக்ளோன்ஸுக்கு நேம் பண்ணணும். எங்கே வர்ற டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்த் இந்தியன் ஓஷன் ரீஜியனில் வர்ற டிராபிக்கல் சைக்ளோன்ஸ்க்கெலாம் நேமிங் பண்ணணும். இதோட அட்வைசரி 13 மெம்பர் கண்ட்ரிஸுக்கு கொடுக்குறாங்க. அதாவது 13 மெம்பர் கண்ட்ரிஸ் இந்த பாடியில் இருக்காங்க. அது என்னென்ன மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பங்களாதேஷ், இந்தியா, ஈரான், மால்தீவ்ஸ், மியான்மர், ஓமான், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஏமன். இந்த பேனல் ஆன் டிராபிக்கல் சைக்ளோனு 27th செஷன் 2000 மஸ்கட்டில் நடந்துச்சு. அப்போ தான் இந்த டிராபிக்கல் சைக்ளோன் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சீக்கு நேம் பண்ணுற பிரின்சிப்பிள் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு எப்போ இந்த நேமிங்கை ஆரம்பித்தாங்க அப்படின்னா, செயல்முறைப்படுத்தினாங்க அப்படின்னா, September 2004 செயல்முறைப்படுத்தினாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 8 மெம்பர் கண்ட்ரி இருந்துச்சு. அது என்னென்ன மெம்பர் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, பங்களாதேஷ், இந்தியா, மால்தீவ்ஸ், மியான்மர், ஓமான், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து. இவங்க 8 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் 8 நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து 45th செஷன் September 2018 ஓமனில் நடந்துச்சு. அந்த செஷனில் புதுசாக 5 மெம்பர் கண்ட்ரி சேர்றாங்க. என்னென்ன மெம்பர் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, UAE அண்ட் ஏமன். இந்த 5 மெம்பர் கண்ட்ரியும் புதுசாக அதில் சேர்றாங்க. ஃபஸ்ட்டு இந்தியா நேம் பண்ண சைக்ளோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அக்னி சைக்ளோன். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 2004. லாஸ்ட்டாக இந்தியா நேம் பண்ண சைக்ளோனை எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2019 அந்த சைக்ளோன் பேர் வாயு. இந்தியா கொடுத்துருக்க சைக்ளோனோட பேர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடி, தேஜ், மராஷு, ஆஜ், வயாம், ஜோர், பிராபோ, நீர், பிரபஜனன், குர்னி, அபாத், ஜால்தி, வேகா. அடுத்து டிராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். டிராபிக்கல் சைக்ளோன் எங்கே ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வார்ம் டிராபிக்கல் ஓசனில் ஆரிஜினேட் ஆகுது. இதோட கேரக்டரிஸ்டிக் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ஹை விண்ட், ஹெவி ரெயின்ஸ். இதுதான் டிராபிக்கல் சைக்ளோனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அதோட ஐ அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, டிராபிக்கல் சைக்ளோனோட சென்டர் பொசிஷன் தான் வந்து ஐன்னு சொல்கிறாங்க. இந்த டிராபிக்கல் சைக்ளோனை நார்த் அட்லாண்டிக் அண்ட் ஈஸ்டர்ன் பசிஃபிக் ஓஷனில் ஹரிகன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சைனாவில் டைஃபூன் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் ஈஸ்ட் பசிஃபிக் அண்ட் இந்தியன் ஓஷனில் இதை டிராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா, ஈக்குவேட்டாருக்கு பக்கத்தில் ஃபார்ம் ஆகுது. ஹீட்டால் எனர்ஜி கெயின் ஆகுது. இது சவுத் ஹெமிஸ்பியரில் கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆகும், நார்த் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆகும். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சைக்ளோன் அப்படின்றப்ப நடுவில் லோ ப்ரெஷர் இருக்கும், வெளியே ஹை ப்ரெஷர் இருக்கும். விண்டு எப்பயுமே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு ட்ராவல் ஆகும். அப்போ நார்த்தன் ஹெமிஸ்பியரில் கரோலிசிஸ் ஃபோர்ஸ் காரணமாக வர்ற விண்டு ரைட் சைடு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வர்ற விண்டு ரைட் சைடு ரிஃப்ளெக்ட் ஆகி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றும். அதே இது சதர்ன் ஹெமிஸ்பியரில் விண்டு எந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, லெஃப்ட் சைடு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ஹை ப்ரெஷர்லேருந்து சென்டரில் இருக்க லோ ப்ரெஷருக்கு வர்றப்ப லெஃப்ட் சைடு ரிஃப்ளெக்ட் ஆகி அது கிளாக்வைஸில் சுற்றும். அடுத்த டாபிக் 4th குளோபல் மீட் ஆன் கிரிமினல் ஃபினான்ஸ்.
இந்த ஃபோர்த் குளோபல் பீட்டா கிரிமினல் ஃபினான்ஸை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூரோபோல், இன்டர்போல், பேசல் இன்ஸ்டியூட் ஆன் கவர்னன்ஸ். இது 2016 ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். அது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் அண்ட் கெப்பாசிட்டி டு சக்ஸஸ்ஃபுல்லி இன்வெஸ்டிகேட் கிரைம்ஸ் இன் விச் கிரிப்டோ கரன்சிஸ் ஆர் இன்வால்வ், அதாவது கிரிப்டோ கரன்சி சம்மந்தப்பட்ட நாலேஜை கெயின் பண்ணி அது சம்மந்தப்பட்ட கிரைம்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸு. அந்த எய்முக்காக தான் இந்த குளோபல் மீட் ஆன் கிரிமினல் ஃபினான்ஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணப்படுது. டோட்டலாக இந்த வருஷம் இந்த இந்த மீட்டில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 132 கண்ட்ரீஸ். அடுத்து பார்க்க போகிற டாபிக் டீப் ஓஷன் மிஷன். டீப் ஓஷன் மிஷன் எந்த மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். இதோட டோட்டல் ப்ராஜெக்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4000 crore. டீப் ஓஷன் மிஷன் இந்தியாவோட சென்ட்ரல் இந்தியன் ஓஷன் பேசினில் இருக்க ரிசோர்ஸஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த எக்ஸ்ப்ளோர் அந்த ரிசோர்ஸஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு மிஷன் தான் இந்த டீப் ஓஷன் மிஷன். இஸ்ரோ எப்படி ஸ்பேஸை ரிசர்ச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எர்த் சயின்ஸ் வந்து சீயை ரிசர்ச் பண்ணி அதில் இருக்கிற ரிசோர்ஸஸை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்றக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷன் தான் இந்த மிஷனு. இதில் ஒரு முக்கியமான ஒரு வேர்டு ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலிமெட்டாலிக் நூடுல்ஸ். அந்த பாலிமெட்டாலிக் நூடுல்ஸ் தான் காம்பினேஷன் ஆஃப் பல மினரல்ஸோடு சேர்ந்தது தான் இந்த பாலிமெட்டாலிக் நூடுல்ஸ். அதில் என்னென்ன மினரல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்னீசியம், அயன், நிக்கல், காப்பர், கோபால், லெட், மாலிபெண்டியம், கேட்மியம், வேண்டியம், டைட்டானியம், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த பாலிமெட்டாலிக் நூடுல்ஸ். இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டின்றது 1982 யுனைடட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி, அதாவது யூனியன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தான் டீப் சி மைனிங்க்கு ஏரியா ஒதுக்குது. இந்தியா வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக பயனியர் இன்வெஸ்டர் அப்படின்ற ஸ்டேட்டஸை வந்துச்சு. எந்த இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 1987. அதுபடி இந்த இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து இந்தியாவுக்கு 1.5 lakh square kilometer சென்ட்ரல் இந்தியன் ஓஷன் பேசினில் ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க பாலிமெட்டாலிக் நூடுல்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்காக. 2002 இந்தியா இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டியோட ஒரு சைன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு கொடுத்ததில் 50% இடத்தை திரும்ப ஒப்படைச்சிட்டாங்க. அதுபடி இந்தியாட்ட இப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய இடம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 75,000 square kilometers. இதோட டோட்டலாக இதிலேருந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் கெயின் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 380 million tons, அதாவது 4.7 million ton ஆஃப் நிக்கல், 4.29 million ton ஆஃப் காப்பர், 0.55 million ton ஆஃப் கோபால், 92.59 million ton ஆஃப் மேக்னீஸ். அடுத்து ரெண்டு மிலிட்ரி எக்ஸசைஸ் நடந்திருக்கு, ரெண்டையுமே பார்ப்போம். சிட்மெக்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. சிட்மெக்ஸ்ன்றது ட்ரைலேட்ரல் மேரிடைம் எக்ஸசைஸ். எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்தமான் சீல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு நடுவில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, சிங்கப்பூர், தாய்லாந்து மூணு பேரும் சேர்ந்து நடத்தியிருக்க ஒரு நேவி எக்ஸசைஸ் தான் இந்த சிட்மெக்ஸு. இதில் இந்தியா சார்பாக கலந்துக்கிட்ட ஷிப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்மோட்டோ அண்டு கார்முக் அப்படின்ற ஷிப்பு தான் இதில் கலந்துக்கிடுச்சு. இது வந்து செகண்ட் எடிஷனு. இங்கே எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 21-22 November வரைக்கும் அந்தமான் சீல நடைபெறுது. ஃபர்ஸ்ட் எடிஷனை இந்தியன் நேவி ஹோஸ்ட் பண்ணிச்சு, 2019 போர்ட் பேலியரில் நடந்துச்சு. இந்த செகண்ட் செஷனை யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர் ஹோஸ்ட் பண்ணுது. அடுத்து பார்க்க போகிற டாபிக் சிம்பெக்ஸ். சிம்பெக்ஸ் அப்படின்றது எந்த நாட்டோட மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவில் நடக்கிற மிலிட்ரி எக்ஸசைஸ் பேர் தான் சிம்பெக்ஸ். இதோட எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 23-25 November இதையும் அந்தமான் சீல தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1994 ஆரம்பிச்சிச்சு. இதை யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் நேவி ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களோட இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.